هل يمكنك ترى என்னடி பாடி வாடினா கொட்டிய நொறுக்கி புடிச்சு சரி வாங்கடி வாங்கடி என்னடா அதனால இப்ப ஏழு பேருக்கு எடுத்துட்டு நீ கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு ஓடி போயிட்டாங்க எவனே தெரியல இருட்டுக்கலந்தவே எவனும் தெரியல அட்ரஸும் தெரியல முகர கட்டியும் தெரியல துணியை போட்டு பொத்திட்டாங்க முகத்துல அடையாளம் தெரியாம இருக்கிறதுக்கு
நீ எங்க கூட சேர்ந்தீங்கன்னா உன்னை முன்னுக்கு கொண்டு கொண்டு வர முடியாது. ரெண்டு பேரும் சேர்ந்து கிச்சினா அடிச்சுட்டு பாடி அடிப்போம் பாடி அடிப்போம். ஆமா அடிய சொல்லுடி போய் சொல்லுடா நிஜமா கெடுத்ததுல நீ சத்தியமா யாருமே கெடுத்ததுல நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான் இருக்கோம். சரி சரி யாருமே கிடையாது யாருமே நீ கெடுத்தது ஏழு பேர் கெடுத்தான்னு சொல்லிட்டே ஏழு பேரா போய் சொன்னா சொல்லுங்க எத்தனை பேர் கெடுத்தாங்க? ஏய் அது இருந்தாலு நான் கிடையாது நீ நினைக்கிற மாதிரி ஏழு பேருங்கிறியே இங்க வாடி முதல்ல உடம்பு தாங்கி தாங்குற உடம்புது ஏழு பேரை சமாளிச்சிருக்கிறியே ஏழு பேர் என்ன எழுபது பேர் வந்தாலும் நான் தான் சமாளிக்கிறேன். எப்படி அடியா சமாளிப்ப முடியுது? என்ன அடியே இது என்ன கேட்டா மண்ணு நீங்க போற உடம்புதான். சரி மனுஷன் நல்லா அனுபவிச்சுட்டு போட்டுமே பத்திரமா எதுக்கடி வச்சிருக்க போற நிலைமை நிறைய பேர் பூட்டி பூட்டி மறைச்சு மறைச்சு வைப்பாங்க. அவங்களை மட்டும் நான் பார்த்தேன்னா அப்படியே அம்மிக்கல்ல வச்சு நசுக்கிடுவேன். லட்சணத்துல வந்தா ஏழு பேர் என்ன இங்க இருக்க பத்து பதினஞ்சு பேர் கூட எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிதான் வருவாங்களா? இப்படிதான் தொப்பு தெரியற மாதிரி வயிறு தெரியற மாதிரி இப்படிதான் வருவாங்களா? ரொம்ப அப்படி மூடிட்டு வர வேணாமா? மூடி மூடி வச்சு அப்படியே ஒட்டணை உடிச்சு போயிடும். காட்டுக்கு காவலுக்கு போறோம். அப்பா என்ன சொல்றாரு? கண்ணு கத்துமா காவல் பார்க்க சொல்லிருக்காரு. காவலுக்கு நம்ம போனா நல்லா இருக்குமா? வேற வள்ளியம்மா வரணும் இல்ல? என்னடி உங்க அக்காவை விடவா? வந்ததுல அவர் காஞ்சு போய் கிடக்குறாரு. கொஞ்ச நேரம் போய் அவருக்கு ஒத்தாச பண்ணிட்டு சொல்றேன். ஒன்னே தாண்டி சொல்றேன், போயிட்டு வாடி. கொஞ்ச நேரம் அவர் போய் ஒத்தாச பண்ணிட்டு வாடி. எனக்கு தொப்புல தொப்புல இருக்கே.
என்ன
முன்னாடி எதையுமே சொல்ல மாட்டேங்கிற பேசாமணிக்கு நாயகர் பேசிக்கிட்ட ஆனா அம்மாவெல்லாம் வந்த உடனே செய்யணும்னா நம்ம என்னடி செய்யறது அம்மா எப்படி கும்பல் வச்சிருக்காங்க
அம்மாவுக்கு தெரிஞ்சு வசமுங்க வாழ்க்கை அப்படி கும்முன் இருக்கு. அதை சொல்லிச்சிருவாங்க சண்டாளங்க ஆண்டவனுக்கு வந்தவத்த பாரியா இருக்கிறத கூட இங்க சேர்த்து இங்க சுத்தமா குறைச்சிட்டியா நானா பாடிக்கிறேன் எனக்காக ஏதோ ஒரு பாட்டு பாடுறியா நான் பாடணும் பூரா எடுத்து ஓடணும் தோணுது எங்க அவளை காணோம் அவ பேர் என்ன எப்படி விளையாடலாம் தெரியுமா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? நீங்க மறந்துட்டீங்க. சின்ன பிள்ளை எப்படி சொன்னாரு தெரியுமா? எப்படி சொன்னாரு?
வனத்துக்கு போ ஆடி பாடி பறவை கட்ட சொன்னாரு அதான் நான் பாறேன் நீங்க ரெண்டு பேரும் ஆடுங்க அப்படியா அப்படி அதானே கேக்குறேன் இல்ல எனக்கு சத்தியமா ஆட தெரியும் உங்க பண்ண சத்தியமா ஆட தெரியும் உங்களுக்கு ஆட தெரியாது நிஜமா உண்மையிலேயே அன்னைக்கு எல்லாம் எப்படி பல்கி அடிச்சு ஆடுனாங்க பாவம் அவரை போய் நான் ஏமாத்துற வேலையில இங்க இங்க இன்னைக்கு உட்காந்து காலை விரிச்செல்லாம் ஆடணும் ஆடவா சரியாதா சொல்ற ஆடுற அன்னைக்கு நீ சொல்லி கொடுத்திய கூடலூர் ஓட போதும்
இடத்துக்கு போக மாட்டேங்குது. என்ன காரணம்? ஒரு ஞான பறவைகள் மாதிரி ஆகவே அது போகாது. இருந்தாலும் இந்த இடத்துக்கு யாராவது தப முனிவர்கள், தப யோகிகள், தப ரிஷிகள், தமிழ் முனிவர்கள், பெரியவர்கள் யாராவது வந்தால் அவர்கள் தாங்கள் இருவருமே தக்க முறையில் உபசரிக்க வேண்டும். சரியா? சரிம்மா பாருங்கள் செல்வம் மாலோளம் சோ சோ.